ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்றவராய் இருக்கின்றார். சினிமாவில் பார்க்கறது போல அப்படியே ட்ரெயின் அப்படின்னு வந்து தரிசனமாகி ஆண்டவர் பேசுகிறவர் இல்லை. ஆண்டவர் மெல்லிய சத்தத்தோடு நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கின்றார். இந்த பிஸி வேர்ல்டு நம்ம எல்லாம் ரொம்ப அவசர அவசரமாக இங்கே அங்கே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இங்கே போ, நீ இங்கே போகாத, அந்த மெல்லிய சத்தத்தை கொண்டு இதை செய், இதை செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நோவாவின் காலத்திலே மழை என்றால் என்ன என்றே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு கப்பலை கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த பேழையை அவர் நோவா ஆயத்தம் பண்ணுகிறார். நோவா சென்று மக்களிடத்திலே சொல்லுகிறார், வானத்திலிருந்து தண்ணி வரப்போகுது, வானத்திலிருந்து தண்ணி வரப்போகுது, போது மழை வரப்போகுது, தண்ணி வரப்போகுதுன்னு அவங்களுக்கு புரியல. புரியாதவைகளை ஆண்டவர் சில நேரங்களிலே செய்யும்படியாக சொல்லுவார், அது மற்றவர்களுக்கு விளங்காது, ஆனால் ஆண்டவர் செய்யும்போது அது புரிந்து கொள்ள முடியும். வெட்டாந்தரையிலே அந்த பேழையை தயார் செய்கிறார். ஒரு ஃபுட்பால் கிரவுண்டோட ஹாஃப் சைஸுக்கு அவ்வளவு டீட்டெயில்ஸோட ஆண்டவர் கொடுக்கிறார். அது பிரகாரமா நோவா பேழையை ஆயத்தம் பண்ணுகிறார். கடற்கரையிலே கூட இல்லை, வெட்டாந்தரையிலே நடுவுல நின்று அந்த பேழையை ஆயத்தம் பண்ணும்போது எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் செய்யும் பொழுது சில நேரங்களில் எல்லாம் சிரிப்பார்கள். அது ஒன்றும் விளங்காததாக தான் இருக்கும். வயதாயிற்றேமா, இனிமேல் நான் எங்கே போய் பிள்ளைய பெறுவேன்னு எல்லாரும் யோசித்து கொண்டு மனதிலே சிரித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை கொடுப்பார். விளங்காதவற்றை செய்வது தான் நம்முடைய கடமை. அப்படிதான் பிரியமானவர்களே, ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 41 வசனத்திலே சொல்லுகிறது, பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் ராஜாவினிடத்திலே எலியா சொல்லுகிறார், பஞ்ச காலம் முடிய போகிறது, அதற்கான அறிகுறி ஒண்ணுமே இல்லை, மேகம் இல்லை, மழை வருவதற்கான ஒரு அறிகுறியே இல்லை. ஆனால் எலியா தீர்க்கதரிசியின் இடத்திலே கடவுள் சொன்னதை எலியா தீர்க்கதரிசி ஆகாபிடத்திலே விசுவாசித்து சொல்லுகிறார். அந்த மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுத்து, நீங்க போங்க, போஜனம் பண்ணுங்க, நீங்க போஜனமானம் பண்ணுங்க, பெருமழையின் இறைச்சலை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமுத்திரத்துக்காக திரும்பி அங்கே ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். முழங்கால் படியிட்டு எப்படி ஜெபிக்கணும்ன்றது அந்த இடத்துல விளக்கப்படுகிறது. அப்போ அவருடைய ஊழியக்காரரை அங்கே அனுப்பி, நீ போய் பார்த்துட்டு வாப்பா. அவன் ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, மூணு தடவை இல்லை, 6 போயிட்டு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான். எல்லாமே பேட் ரிப்போர்ட்டாக தான் இருக்கு. இல்லை 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 இல்லைன்றான். 6 இல்லைன்னு சொன்னவன் 7 வந்து சொல்கிறான், ஒரு சிறிய மேகத்தை பார்க்குறேன். அதுக்கப்புறம் எலியா தீர்க்கதரிசி, இனிமேல் நீ சொல்லாத போ, எங்கே இல்லை என்று சொல்லப்படுகிறதோ அந்த இடத்திலே உருவாக்குகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். பெருமழையின் இறைச்சலை கேட்கிறேன்னு சொல்லி 44 வசனத்திலே 7 அவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழையுமை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடு என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்த மழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான் என்று சொல்லப்படுகிறது. எங்கே இல்லை என்று சொல்லப்படுகிறதோ அங்கே கையளவு மேகம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே எங்கே இல்லை 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 என்று சொல்லப்படுகிறதோ அந்த இடத்திலே ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் நமக்கு இன்று வந்து கொண்டு இருக்குமே. ஆனால் உனக்கு ஒரு சிறு அடையாளத்தை காண்பிக்கிறேன், நீ அதற்காக ஆயத்தம் பண்ணு என்று சொல்லும்பொழுது இது எப்படி ஆகும் ஆண்டவரே? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இது இதுக்கான அறிகுறி இல்லையே. கேள்வி கேட்பதற்காக நாம் இல்லை, விசுவாசித்து நடக்கிற குடும்பமாக இருக்கின்றோம். தரிசித்து நடவாமல், வி வாக் பை ஃபெய்த், விசுவாசித்து இந்த நாளை துவங்குவோம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தது, அவருடைய கை நம் மீதும் இன்றும் என்றென்றும் இருக்க. நாம் விசுவாசித்து நடப்போம். குட் மார்னிங்.